ஹலோ எவரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தாங்க. டெய்லி உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6 மணி நேரம் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரியான, வாரத்தில் 2 நாள் லீவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000 தராங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சுக்கணும். ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாங்க, ஏன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இங்கிலீஷ் அப்படின்றது எல்லா ஜாப்புக்குமே முக்கியமாகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கிலீஷுமே கண்டிப்பாக வேணும். நீங்கள் 10th டுவெல்த்தோ டிகிரியோ டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து மெயினாக சொல்லலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஜாப் தான். அதாவது கஸ்டமர் கூட ஃபோனில் பேச போவீங்க. அதனால் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஓகேவா? நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் ஸ்கில் இருந்தாலே போதும் அப்படின்னா சொல்லுவாங்க. அதை தான் அவங்க முக்கியமாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? மற்றபடி நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் வேணும், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்கல. அவங்க கேட்டிருக்கிறது நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படி தான், ஓகேவா? ஜஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், இந்த ஜாப்பு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு லேப்டாப் இருந்தாலும் சரி, லேப்டாப் இல்லைனாலும் சரி, ஒருவேளை லேப்டாப் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பெனி சைட்லேயே அப்ளை பண்ணி லேப்டாப்புமே வாங்கிக்கலாம். சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன், மிஸ் பண்ணாதீங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஜாப் அப்படின்ற முழு தகவலுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா உடனே கீழே தெரிய எட்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அப்போ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டே வந்து சேர்த்துக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்துருவீங்க. ஸோ கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ண போவீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதை வந்து நீ வந்து பார்ட் டைமாகவே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் கரண்ட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கா, இந்த ஜாப்பை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் அப்படின்றதுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருந்தால் முழுக்க முழுக்க ஒர்க் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் க்ரோத் வைஸ் சொல்யூஷன் அப்படின்ற கம்பெனியிலிருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றி கேள்விப்படுறவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நானுமே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியோட ஒர்க் என்ன அப்படின்னா வெப்சைட்டை க்ரோத் பண்ணுறது, சரிங்களா? ஸோ நீங்கள் வெப்சைட் இல்லாத இடமே சொல்ல முடியாது. எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, கூகுளில் சர்ச் பண்ணோன்னே ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அந்த இதுக்கான டீட்டெயில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, எல்லாருக்குமே வெப்சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ண தெரியாது. அவங்களுக்கு என்ன போடணும் தெரியும், என்ன எழுதணும் தெரியும், பட் அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி போடணும், எப்படி கூகுளில் ரேங்க் பண்ணணும், எப்படி ஆட்சன்ஸில் அப்புகள் வாங்கணும், அதுக்கு எப்படி ஆடை வர வைக்கணும், எப்படி அதுலேருந்து மணி ஏன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியாது. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது இந்த கம்பெனியோட வேலை. இப்போ நீங்கள் வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஆரம்பிச்சுட்டு அதுக்கான ஆர்டிகளை மட்டும் நீங்கள் என்னென்ன எழுதணுமோ அதை மட்டும் எழுதிட்டு, ஸோ இந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே எல்லாத்தையும் செட் பண்ணி அந்த செட்டிங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி கொடுத்துக்குவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்குறவங்க தான் இவங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான எல்லா ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய ஒர்க்ஸை வந்து வெப்சைட் ரிலேட்டடாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கான வேலை என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வருவாங்க இல்லையா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ ஏதோ வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து கூகுளில் ரேங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியலை. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வெப்சைட்லேருந்து அந்த கஸ்டமர் கேர் நம்பர் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணி, ஸோ அவங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவை அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணணும், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, கம்பெனியில் ட்ரைனிங் கொடுத்துவாங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு தெளிவான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தர தான் உங்களுக்கான வேலை, ஓகேவா? ஸோ சொல்லி அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ண வச்சு, ஸோ அந்த கஸ்டமருக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணுறது தான், சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ண போவாங்க. எல்லாமே வந்து வெப்சைட்லேயே இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு கால் பண்ணுவாங்க, அதை வந்து கிளியரிஃபை பண்ணுறது தான் உங்களுக்கான வேலை, சிம்பிளான வேலை, சரிங்களா? ஸோ சிம்பிளான வேலை. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அபோட் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன், ஒன்ஸ் இதெல்லாமே ரீட் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும், சரிங்களா? எம்எஸ் எக்ஸல் அவங்க கேட்டிருக்கிறது, ஓகேவா? நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ கஸ்டமரோட இஷ்யூஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தான், வேறு எதுவுமே பெருசாக கேட்கல. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, கிளிக்கே அப்படின்ற பட்டனுமே கிளிக் பண்ணிங்க, அப்ளை அப்ளிங்க் அப்படின்னு அது கீழே கிளிக்கே அப்படின்ற பட்டனுமே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறக்கான பேஜுக்குள்ளே போயிடும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து ஜாப்புடைய எல்லா டீட்டெயிலுமே அங்கே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து
வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹையரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 15 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் டயருக்கு. அதுக்குள்ளே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. பட் இப்போயே வந்து ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ நல்ல சேலரி பேக்கேஜ் தான் ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரெஷர்ஸ் 1 இயர்லேருந்து ஸோ ஜீரோ ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் சரி இல்லை மேக்ஸிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுப்பாங்க, நான் சொன்ன எல்லா டீட்டிலும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இந்த தான் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த அப்ளை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறக்கான பேஜுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னே இந்த பேஜில் அப்ளை பண்ணிக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சைன் வித் கூகுள் அப்படின்றத கொடுத்துட்டு அவங்க ஸ்கூலில் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க ஓகேவா. ஸோ இல்லை அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க நேம் என்ன, அவங்க பேர் என்ன, இந்த எல்லா இடத்துலையும் உங்கள் ஃபோன் நம்பர், நார்மலாக வந்து ஒரு பேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அகெயின் இந்த பேஜுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை நவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நேராக அப்ளை பண்ணுறக்கான பேஜுக்குள்ளே போய்ட்டு உங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த ரெசியூமை மட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ வந்து அப்ளிகேஷன் இப்போ வந்து கரெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணி ஆளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் உள்ளே வந்து உங்களுக்கான மெயில் வந்துடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒன்ஸ் அந்த இன்டர்வியூ மட்டும் நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அந்த இன்டர்வியூவில் உங்களுடைய ஸ்கில், அதாவது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கு மட்டும் இப்போயே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க சரிங்களா. ஸோ இப்போ மட்டும் இல்லை, ஸோ எல்லா இன்டர்வியூக்குமே மேக்ஸிமம் நம்ம வந்து கஸ்டமர் ரிலேட்டட் ஜாப் நிறைய நோட்டிஃபிகேஷன் போட்டுட்ருக்கோம். அதனால் அந்த பேசுகிறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எப்படி அட்டன் பண்ணும் அப்படின்றத இப்போயே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதை மட்டும் கரெக்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ அவ்வளோதான் நோட்டிஃபிகேஷன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லா வீடியோமே நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துக்கும். ஸோ நான் இஷ்டத்தை சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.